இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்காகத்தான் இங்கே இவ்வளோ கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் உடனே முடியாது. பயிற்சியில் ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்றான்னா அவன் பெரிய பிளஸ்டு பீயிங். எல்லாத்துக்கும் நான் பிளஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே அந்த பிளஸ்ஸிங் இறைவன்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். ஆனால் பயிற்சி பண்ணுறது இல்லையே. இந்த கிளாஸ் அவுட்டு வெளியில் போனோம்னா உலகம் பெருசாக தெரியும். ஆஹா, என்ன அழகான வானம், என்ன அழகான பஸ், எவ்வளோ சூப்பரான கார், எவ்வளோ அழகான பெண்கள். அடடடடடடா, பயிற்சி இப்போ எவ்வளோன் இருக்கு உங்களுக்கு? குருவே சரணம். பரம்பொருள் யோகத்தை பற்றி சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. இது இறைவன் வந்து கொடுத்த, நமக்கு கொடுத்த பெரிய அது வரப்பிரசாதம். எங்கள் வாழ்க்கையில் பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், உடல்நிலை பிரச்சனையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் திருமண தடையெல்லாம் திருமணம் நடந்திருக்கு, அது இல்லாமல் வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில். இதை கொடுத்த குருமார்களுக்கும் மகாவிஷ்ணு தம்பிக்கும் மிகுந்த நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23rd, 2023 குலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21, 2023 போர்ட்லாங், கிளாங் பக்கத்தில் போர்ட்லாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து, அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் கிளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்காகத்தான் இங்கே இவ்வளோ கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் உடனே முடியாது. ஏன் உடனே முடியாது? உட்காந்துட்டு இருப்பீங்க பயிற்சி பண்ணணுன்னு, பால்காரன் பிரச்சனைன்னு வந்து நிற்பான், எங்கே பணம் கொடுக்கலையேன்னு வந்து நிற்பான், புருஷன் பிரச்சனைன்னு வந்து நிற்பார், பொண்டாட்டி இந்த கமிட்மெண்ட்டுன்னு வந்து நிற்பாங்க, குழந்தைக்கு இந்த 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 பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லி நிற்பாங்க. ஏன் இதெல்லாம் வருது? அது வரத்தான் செய்யும். நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆவீங்க? நீங்கள் பயிற்சி பண்ணி போய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வந்து எவனும் எதுவும் பண்ணாமல் இருப்பான். போய் நீங்கள் ப்ராக்டிஸும் உட்காரும் போது தான் பக்கத்து வீட்டில் துணி துவைப்பாங்க, டப்பு 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 டப்புன்னு சவுண்டு கேட்க கேட்கவே மாட்டாங்க போல, திருந்தவே மாட்டாங்க போலயே. சரி ஓகே, காலையில் எந்திரிச்சு உட்காந்து பயிற்சி பண்ணலான்னு உட்காரும் போதும் கொசு கடிக்கும். ஏகப்பட்ட கர்மாக்கள் பண்ணி வச்சுருக்கிறோம். இத்தனை கர்மா பண்ணி வச்சுருக்கும் போது உங்களை பயிற்சி பண்ண விடுமா? பண்ண விடாது. நிம்மதியாக இருக்க விடுமா? இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை நிலைகுலைய செய்து விடும். என்ன பண்ணும்? இதெல்லாம் கடந்து பயிற்சியில் ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்றான்னா அவன் பெரிய பிளஸ்டு பீயிங். ஏன் அவன் பிளஸ்டு பீயிங்? அவனுக்கு அந்த சூழ்நிலை, அந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பெண்கள் கதறாங்க தெரியுமா? ஒரே ஒரு பிள்ளையை பெற்றுட்டு நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன், நான் நிம்மதியாகவே உட்கார விட மாட்டேறான், தீட்சை கொடுக்கும்போதே இங்கே வந்து இதை எழுக்கிறான், பின்னாடி வந்து அதை எழுக்கிறான், அழுதுகிட்டு கேட்குது. பாவம் ஒரு புள்ள, ஆன்லைன் கிளாஸில் யார் பார்த்தான்னு தெரில, அத்தனை ஒரு 100 பேருக்கு முன்னாடி உட்காந்து அந்த புள்ள அவ்வளோ அழுகுதாண்ணா, ஒரே ஒரு பிள்ளையை பெற்றுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் பயிற்சியே பண்ண விட மாட்டேறானா இவன், இவன் பத்தான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வேறண்ணா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேறாருண்ணா, எங்கேயாவது கூட்டு கூட்டு போயிடுறாருண்ணா, நிம்மதியாகவே இருக்க முடியலண்ணா, ப்ராக்டிஸே பண்ண முடியலண்ணா. பாருங்கள், அன்புன்ற பேரில் அடுத்து உங்களுக்கு லாக்கு வரும். ஆக்சுவலாக அவங்க குடும்பத்தில் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது, அவர் ஜாலியாக எங்கேயாவது வாமா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அவர் கூட்டு போயிடறாரு. எந்த ப்ராக்டிஸ்? உலக வாழ்க்கைக்கு உண்டான ப்ராக்டிஸு. இந்த பொண்ணு எங்கே உட்காந்து பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏதாவது? அப்போது உங்களை இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் கர்மவினையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். நீ எதை வேணாலும் பண்ணு, முதல்ல குடும்ப வாழ்க்கையை பாரு அப்படின்னாலும் அது உங்களுக்கு கர்ம வினைகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். இத்தனையும் கடந்து நீங்கள் இதில் ஜெயித்தாக வேண்டி இருக்கிறது. எல்லாத்துக்கும் நான் பிளஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே அந்த பிளஸ்ஸிங் இறைவன்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். ஆனால் பயிற்சி பண்ணுறது இல்லையே. பயிற்சி பண்ண பண்ண தானே அந்த தன்மையை நீங்கள் அடைய முடியும். உன் பயிற்சி வேணும், பயிற்சியும் இல்லை. சரி, அன்பாவது இருக்கணும், அதுவும் வரமாட்டேங்குது உங்களுக்கு. பிரச்சனை மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னா அப்புறம் வரத்தானே செய்யும். உங்களுக்கு நான் ரூட்டை தான் காட்ட முடியும், இந்த ரூட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இதிலலாம் இருந்து நீங்கள் தப்பிக்கணும், இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், அப்படி இல்லாட்டினா மாட்டிப்பீங்கன்னு சொல்லி என்னால் ரூட்டு தானே காட்ட முடியும். எஸ்ஆர்னோ இந்த கிளாஸ் அவுட்டு வெளியில் போனோன்னா உலகம் பெருசாக தெரியும். ஆஹா, என்ன அழகான வானம், என்ன அழகான பஸ், எவ்வளோ சூப்பரான கார், எவ்வளோ அழகான பெண்கள், அடடடடடடா, என்ன அருமையான உணவுன்னு சொல்லி மறுபடியும் மைண்டு பறந்து விரிஞ்சு போகும். எதில்? உலக மயக்கத்தில் போகும், பயிற்சியை மறந்துடும். ஏன்னா உலகம் அவ்வளோ பெருசாக இருக்குது. பயிற்சி இப்போ எவ்வளோன்னு இருக்குது உங்களுக்கு?
இது என்ன கொடுத்துற போகுதுன்னு பார்ப்பீங்க. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, இருக்கக்கூடியதை நீங்கள் இழுத்தீங்கன்னா வரும். ஆனால் இழுத்தது வந்துருச்சு அப்படின்னா அதுக்குண்டான பொறுப்பை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். எது நல்லது பண்ணும், நம்ம ஆசையில் எது நல்லது பண்ணும், எது கெட்டது பண்ணும்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுதா? சொல்ல முடியுமா? இது என்ன தம்பி, இதை எப்படி நான் நம்புறது? உங்கள் கல்யாணம் தான் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள். எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றாவது நடக்குதா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்ல, கல்யாணத்துக்கு எகென்ஸ்டாகவே பேசுகிறானே நினைக்காதீங்க. உங்கள் கண் எதிர்க்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், ஒரு வேலைக்கு ஆசை ஆசையாக போயிருப்பீங்க, அந்த வேலையில் நிம்மதியாக இருக்க போகிறேன், நிம்மதியாக பார்க்க முடியுதா அந்த வேலையை? அப்போ வேண்டி விரும்பி அது வேணும்ட்டு போய் உட்கார்றது, உட்கார்ந்ததுக்கப்புறம் கிடச்ச முதல்ல இறைவன் கொடுக்க மாட்டார், இது உனக்கு செட் ஆகாது, நீங்கள் வம்பாக கேட்குறதுனால அவரை கருணையின் அடிப்படையில் இருக்கிறார், சரி வச்சுக்கன்னு கொடுத்துருவார். அது கதறி வேற கேட்குறீங்க, சண்டை போட்டு வேற இழுத்துக்கிட்டு வரீங்க, பிடுங்கிட்டு வரீங்க. அப்போ என்ன கொடுத்துட்றாரு, கொடுத்தாருன்னா நீ அனுபவிச்சு தான் அவனு, மாட்டிக்கிறீங்க, சிக்கிக்கிறீங்க. புரிஞ்சுதா? அப்போ என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பயிற்சிக்கு வந்துட்டீங்கனாவே ஒரு விஷயத்தில் தெளிவுக்கு வந்துடணும். என்ன, எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே, எதுவும் கிடைக்கலனாலும் ஓகே, இனிமேல் எதையும் நான் கேட்க மாட்டேன், முதல்ல இந்த தன்மைக்கு வரணும். அப்போதான் முதல்ல மனம் வந்து அமைதி நிலைக்கே வரும், இல்லைன்னா வராது. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இருக்கும். அந்த அமைதி நிலைக்கு வரும்போது தான் பக்குவம் என்பதே வரும். எது வேணும் எது வேணான்னு பார்க்குற அந்த தன்மை வந்ததுனா தான் அந்த பக்குவம் என்பது வரும். அந்த பக்குவம் என்பது வரும்போது தான் உங்களுக்கு இறைவனின் வழிகாட்டுதலும் இறைவனின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.